புனித தாமஸ் மோர். 1477 ஆண்டு பிப்ரவரி மாதம் 7 நாள் தாமஸ் மோர் பிறந்தார். இவருடைய தந்தை வழக்கறிஞர் நீதிபதியாக இருந்த யோவான் மோர், தாய் ஆக்னிஸ், தங்கை எலிசபெத் ஆவார். தாய் மற்றும் தங்கை இவருடைய சிறு வயதிலேயே இறந்தனர். பள்ளியில் சேர்ந்தபோது வாழ்வில் எந்த செயலை தொடங்கும் முன்பும் ஆலயம் சென்று வந்து பின்பு தொடங்க வேண்டும் என்ற தன்னுடைய தந்தையின் அறிவுரையை கடைபிடித்தார். ஞானமுடையவராக விளங்கினார். ஒழுக்கத்துடன் வளர ஆயர் இல்லத்தில் வளர்ந்தார். கிரேக்க மொழி பாடத்தை சிறப்புடன் பயின்றார். பின்பு அவருடைய தந்தை சட்டக்கல்லூரியில் அவரை சேர்த்தார். 1504 ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினராக அரசியலில் நுழைந்தார். 27 வயதில் திருமணம் செய்து கொண்டார். லண்டன் மாநகர நீதிமன்ற நீதிபதியாக அரசர் 8 என்றியால் நியமிக்கப்பட்டார். கிரேக்க மொழியில் இருந்து புதிய ஏற்பாட்டை தொகுத்து கொடுத்தார். திருச்சபைக்கு எதிராக அரசர் மேற்கொண்ட செயல்பாட்டுக்கு ஆதரவு தராமல் மறுதளித்தார். அரசரால் ஏற்படுத்தப்பட்ட ஆங்கிலிக்கன் சபையில் சேர மறுதளித்தார். நான் கத்தோலிக்கரே, எனது தலைவர் திருத்தந்தையே என மன உறுதியுடன் இருந்தார். எனவே தேச துரோகம் செய்தார் என குற்றம் சாட்டப்பட்டு 1535 ஜூலை 6 அன்று தலையை வெட்டி கொலை செய்யப்பட்டார். 1886 டிசம்பர் 29 திருத்தந்தை 13 சிங்கராயர் அருளாளர் பட்டம் வழங்கினார். 1935 மே 19 அன்று திருத்தந்தை 11 பத்திநாதர் அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கினார். தாமஸ் மோர் பொது நிலையினரின் பாதுகாவலராக இருக்கின்றார். நீதிக்கும் நேர்மைக்கும் தலைவணங்கி வாழும் உத்தமர்கள் இருக்கும் வரை வாழ்க்கை மாண்பு பெறும். மேலும் புனிதர்கள் பற்றி தெரிந்து கொள்ள ரேடியோ வெரிதாஸ் தமிழ் யூடியூப் பக்கத்தை தெரிவு செய்யுங்கள்.